சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்ப என்னுடைய வீடியோவில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில்ஸ் பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்டைட்டிலும் படமும் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிலருக்கு எஸ்ஆர்டி ஃபார்மேட் வந்து விஎல்சி பிளேயரில் எடுக்காது, அந்த ஒரு மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வரும், அது எதனால, இந்த மாதிரி சில விஷயங்களை அதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பண்ண சப்டைட்டில் வந்து படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப நல்லாருக்குன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தேங்க்ஸ் இருக்கிற பேச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சேனல் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த அளவுக்கு கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களே ரொம்பவுமே சந்தோஷப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த படங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்டைட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னும் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்டைட்டில் வந்து படத்தோடு மெர்ச் பண்ணி சில பேருக்கு இந்த டிவியில் பென்ட்ரைவ் மாட்டி பார்க்கணுங்கிற சில பேருக்கு கூட ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ படமும் சப்டைட்டிலும் எப்படி இன்புல்டாகவே படத்துக்குள்ளேயே மெர்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சப்டைட்டில் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் மோஸ்ட்லி வந்து எடுக்கும். சில தமிழ் சப்டைட்டில்ஸ் நம்ம வைக்கிறப்ப வந்து பெரும்பாலும் அது வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எஸ் ஃபார்மெட் வந்து அந்த ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருப்பேன். அது மோஸ்ட்லி விஎல்சி பிளேயரில் எடுக்கும். ஏன் எஸ்ஆர்டி ஃபார்மெட் வந்து இப்போ எடுக்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி ஃபார்மேட் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இங்கே எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி விஎல்சி பிளேயர் அப்டேட், அது ஒன்றும் பிரச்சனை, எஸ்ஆர்டி ஃபார்மேட் எடுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை, அது விஎல்சி பிளேயர் அப்டேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா எஸ்ஆர்டி ஃபார்மேட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம்ல. இந்த எல்இடி டிவி மாதிரி பென்ட்ரைவ் மாட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு சப்டைட்டிலோட படங்கள் பார்க்கணும்னு கூட தோணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் அதுக்கான ஆப்ஷன் இருந்தாலுமே கூட இங்கிலீஷில் தான் அதுலேயும் எடுக்குமே தவிர தமிழில் சரியாக வராது. ஸோ அதுக்கு என்ன ஒரே வழினு பார்த்தீங்கன்னா, படத்தோட மெர்ஜ் பண்ணுறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதை எப்படி பார்க்கலாங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த விஷயம் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம சேனலுக்காக இந்த விஷயம் வீடியோ வந்து போகணுன்னு அவசியமாக படிச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள் நீங்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க் டாப்லேயே நான் எந்த படத்தையும் எந்த சப்டைட்டில் ஃபைலையும் மெர்ஜ் பண்ண போகிறோங்கிறத வந்து முன்னாடியே வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் இங்கே நான் வச்சுருக்கேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட நேமும் ஃபைலோட நேமும் சப்டைட்டில் ஃபைலோட நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நான் அந்த நேம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற அந்த நேமில் இருக்குன்னா அதோட ஏஎஸ்எஸ் ஃபார்மெட் தான் இப்போ நான் மெர்ஜ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற அதே பேரில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமோ லேப்டாப்போ விஎல்சி பிளேயர் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே போய்க்குங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாங்கிற ஆப்ஷனில் கொடுத்து ஸ்ட்ரீமுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஹேடுன்னு ஒன்று கேட்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள்னா என்ன படத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இப்போ நான் செல்ல கோம்ஸ் தான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அந்த படத்தை நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரீமுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஆடு கேட்கும். ஆடு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம் அந்த சப்டைட்டிலும் படமும் மெர்ஜ் ஆகிற அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல வைக்க போகிறீங்கிறது நீங்கள் பார்த்துங்க. இப்போ நான் வந்து டெஸ்க் டாப்லேயே நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கேன். டெஸ்க் டாப்லேயே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஏதாவது நேம் அந்த ஃபைலுக்கு நம்ம புரியுற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஷெர்லாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷெர்லாக்னு கொடுத்துட்டு நான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் ரேட் ஈக்குவல் டு 44100 அதை மட்டும் நம்ம வந்து அழிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் பார்த்துக்குங்க, அந்த சாம்பிள் வரைக்கும் அப்படியே அழிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரீமுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ராசஸிங் நடக்கும். இதுதான் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங். இது வந்து என்னென்னா
ஃபைலும் படமும் மெர்ஜ் ஆகிட்டு இருக்கிறத காமிக்குது. ஸோ இது வந்து ஆகிறப்ப நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக தான் இருக்கணும். படம் ஒரு 2 மணி நேரம்னு வைங்களேன், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமாவது அந்த ப்ராசஸிங் நடக்கும், அதுக்கு நடுவில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. பொறுமையாக தான் இருந்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். மேபி வேறு வழி கூட இருக்கலாம் இந்த மாதிரி சப்டேட் இல்லாமல் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வழி இது தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்படி அது வந்து பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க, வேறு வழியில். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கப்ப நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ண போய் இதை நானே செஞ்சு காமிக்கிறேன் வைங்களேன், சும்மா விளையாட்டுக்கோ தெரியாமலே இந்த மாதிரி ஏதோ பண்ணுறோம்னு வைங்களேன், ப்ராசஸிங் நடக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருக்கணும் வைங்களேன், அந்த உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து சரியாக வராது. இதே ஃபுல்லாக ப்ராசஸிங் நடந்ததுன்னா ஃபைல் வந்து சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். இப்போ நான் வெளியே வந்துடுறேன், ஸோ வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம அந்த சப்டைட்டில் மெர்ஜ் பண்ண படம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைல் இது தான். ஸோ இப்போ அதை நான் கொடுக்குறேன். ஸோ படம் ப்ளே ஆகுது, விஷயம் இல்லை. France and Germany were at each other's throats. ஸோ படத்துக்குள்ளேயே மெர்ஜ் ஆனதை உங்களால் பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் ஒழுங்காக நடந்துட்டுருங்க, இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ்னால என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த இடத்துல இப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீங்களே. ஸோ சப்டைட்டில் வந்து இந்த படத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கணும் அப்படிங்கிறப்ப வேறு ஒரு பிளேயர்லேயே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதே ஃபைலை வந்து நான் ஓப்பன் கொடுத்து இப்போ ஃபோட்டோஸ் அந்த பிளேயரில் அதில் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து நம்ம சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா படம் ப்ளே ஆகுது, ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது படத்துக்குள்ளேயே அந்த படம் சப்டைட்டில் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிவியில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.